ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி குடா இல்லை அப் ட்ரெண்ட் போகிறதுக்காக நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் குரூட் ஆயில் ஒரு லாட்டு பை பண்ண போகிறேன், 3965. சேம் நான் பை பண்ணுறதை வந்து டெலிகிராம் சேனல்லையும் சொல்லியிருப்பேன். டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, 3965. குரூட் ஆயிலில் எப்போவுமே நான் சொல்கிற டார்கெட் 20+20, அதாவது 20 பாயிண்ட் டார்கெட் 1, 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் 2. நம்ம சார்ட்டு பார்க்கலாம். சார்ட் பாருங்கள், கரெக்டாக டவுன் ஆகி அப் ஆக போகுது. கரெக்டான டைமில் நம்ம என்ட்ரி ஆகியிருக்கோம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஒரே இதை பேஸ் பண்ணி பார்க்குறத விட எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கேண்டில் ஸ்டிக், ஐக்கினியாசி எல்லாத்தையும் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் பாருங்கள், நான் காலைல பை பண்ண ப்ரைஸு, டார்கெட்டு, டார்கெட் 1, டார்கெட் 2 எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன். மார்ச் 11th அண்ட் மார்ச் 12th ரெண்டு நாள்தும் கொடுத்துருப்பேன். பாருங்கள், இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த வீட்ரேடர்ஸில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி இல்லை 3 வாட்டியே கொடுப்பேன். இப்போ என்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுங்களுக்காக வீட்ரேடர்ஸ் ஆண்ட்ன்ற ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க இதில் ஆட் பண்ணுவேன், அவங்களுக்கு டெய்லியும் அப்டேட்ஸ் கொடுப்பேன். ப்ளஸ் இதில் வந்து டைரெக்டாக சேட் பண்ணிக்கலாம், என்னோடய சேட்டிங் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை லைவ் மார்க்கெட்டில் இருக்க கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அதாவது அலைஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு உங்களுடைய நேம், இமெயில், ஸ்டேட், சிட்டி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா எங்கள் டீமுக்கு ரிசீவ் ஆகிடும். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்த உடனே உங்களோட நம்பரை என்னுடைய குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். ஓகே, இப்போ எப்படி மார்க்கெட் போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பை பண்ணதுலேருந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அப் ஆகிருக்கு. டோட்டல் பிட்ஸும் அதிகமாக தான் இருக்குது, ப்ரைஸ் அப் ஆகிட்டுருக்கு. அதாவது நிறையா லாட் ட்ரேட் பண்ணுறவங்களாம் இந்த 20 பாயிண்ட்டில் புக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட்டு 30 பாயிண்ட்டுக்கிட்ட ப்ரைஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. ரொம்ப எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்கலாம் 20 பாயிண்ட்டில் வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து 40 பாயிண்ட்ஸ் போகும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நேற்று மார்ச் 11th அன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பாயிண்ட்ஸு 40 பாயிண்ட்ஸ் போல் கிட்ட போய் ரிட்டர்ன் வந்துருச்சு. அதனால் நான் 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் வந்து நான் எக்ஸிட் பண்ண சொல்லியிருப்பேன். ப்ரைஸ் பாருங்க, நல்லா அப் ட்ரெண்ட் ஆகுது, 40 பாயிண்ட்ஸ். ப்ரைஸ் நல்லா போயிட்டுருக்கு. இந்த எல்லா அப்டேட்ஸும் வீட்ரேடர்ஸ் ஹேண்ட்ன்ற குரூப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். அந்த குரூப்பில் வந்து ஒன்லி என்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் எங்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 30 பாயிண்ட்ஸ்க்கு மேலே மூவ் ஆயிருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 40 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிடுச்சு, எல்லாம் மூவ் ஆகிட்டுருக்கு. எப்பயுமே 40 பாயிண்ட்ஸ் வந்த பிறகு பெஸ்ட்டு புக் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் மார்க்கெட் அப் போகும் இன்னும் உங்களுக்கு தோணிச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆவரேஜாக பார்க்கும்போது 40 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸில் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் அதுவே டெய்லியும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் கூட கிடைக்கும். அது வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணால் தான் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். மார்க்கெட் பாருங்கள், நல்லா அப் ஆகுது,
402. நான் திரும்பி அந்த 40 பாயிண்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி ட்ரேடு க்ளோஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், அப்போ மிஸ் பண்ணது இப்போ திரும்பி வந்து 40 பாயிண்ட்ஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு. நான் இப்போ இந்த டைமில் வந்து ஸ்டாப் லாஸ் போட போகிறேன். ஸ்டாப் லாஸ் ஆர்டர் 40 பாயிண்ட்ஸ்க்கு மேலே மூவ் ஆகிடுச்சுன்னா எனக்கு இன்னும் அதிகமான ப்ராஃபிட்ஸ், இல்லை மூவ் ஆகாமல் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா 40 பாயிண்ட்ஸோட என் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிப்பேன். அது 4005 தான் 40 பாயிண்ட்ஸ் டார்கெட்டு. நான் 4005 வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட போகிறேன். 4005 11 10 மூவாயிட்ருக்கு. நான் 4005 போயிடுறேன். ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ப்ரைஸ் 4005 ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஓகே, ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. பெண்டிங் ஆர்டரில் இருக்குது, பெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் அப்பில் போயிட்டுருக்கு, டவுன் ஆகிடுச்சுன்னா ட்ரிகர் ஹிட் ஆகிடும். பாருங்க, இப்போ ட்ரிகர் ஹிட் ஆகிடுச்சு. என்னுடைய டார்கெட் என்ன, 40 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. மார்க்கெட் பாருங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்லோ போகுது, அப் போயிட்டு டவுன் ஆகிருக்கு. கரெக்டான லொக்கேஷனில் நம்ம டார்கெட் வந்து புக் பண்ணிட்டோம். இதுக்கு மூலியம் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நடுவில் கொஞ்சம் பார்க்கும்போது அப் அண்ட் டவுனாகவே இருக்குது மார்க்கெட்டு, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணலாம். ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் லாபம் சம்பாதிக்கிறது தான் கஷ்டம், நஷ்டம் வந்து எப்போ வேணால் லாஸ் ஆகிடும். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. ராங் ட்ரேட் பண்ணி நஷ்டம் ஆகிறத விட ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டானது. ஓகே, நன்றி.